வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நிலம்பூர் ரோடு ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷன். நம்ம ஏற்கனவே பாலக்காட்டிலிருந்து நிலம்பூர் ரோடு வரைக்குமே ஒரு பயணம் அப்படிங்கிறத சிறப்பாக செஞ்சுருப்போம். போகிற வழி எல்லாமே சிங்கிள் ட்ராக், அதே நேரத்தில் தேக்கு மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது, கூடவே பாக்கு மரங்கள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த ரயில் நிலையத்திற்கு, அழகான ரயில் நிலையத்திற்கு போவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து டைரெக்டாக ட்ரெயின் கிடையாது. ஒன்று, நம்ம மதுரை இல்லை கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருந்தோம் அப்படின்னா பாலக்காடு போகணும், பாலக்காட்டிலிருந்து சொர்ணூர் போய் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நாகர்கோவிலில் இருக்கோம் அப்படின்னா நம்ம திருவனந்தபுரம் போகணும், திருவனந்தபுரத்துலேருந்து கொச்சிவேலி போகணும், கொச்சிவேலியில் இருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி போகணும். அப்படி ஒரு முக்கியமான ட்ரெயின் நம்பர் 16349 16350, இந்த ட்ரெயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக கொச்சிவேலியில் இருந்து கிளம்பி நிலம்பூர் ரோடு வரைக்குமே செல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது தினமுமே ஆப்ரேட் ஆகுது. நைட்டு 9 மணிக்கு கொச்சிவேலியிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில் நிலம்பூர் ரோடு போகும். போகக்கூடிய வழியில் சொர்ணூர் வழியாக அந்த அழகான சிங்கிள் ட்ராக்கில் போகும். அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ஒவ்வொரு நாளுமே நைட்டு 9:30 கிளம்பி காலையில் 5:30 கொச்சிவேலி போயிடும். கொச்சிவேலியில் நம்ம இறங்கி நிச்சயமாக திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தது, அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வேவின் சார்பாக. இந்த ரயிலானது நாகர்கோவில் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது. எப்போ இருந்து அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே இதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நாகர்கோவிலில் இருந்து இப்போது நம்ம நிலம்பூர் ரோடு அந்த அழகான ரயில் பாதையை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாகர்கோவிலிருந்து தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். இப்போது 5:30 கொச்சிவேலி வரக்கூடிய ட்ரெயின் 8:30 நாகர்கோவில் வரும் வழியில் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 9 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் கொஞ்சம் முன்னாடி கிளம்புற மாதிரி ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம நாகர்கோவிலிருந்து நிலம்பூர் ரோடு ஜங்ஷன் வரைக்குமே பயணப்பட முடியும். அது ஜங்ஷன் கிடையாது, டெர்மினல்ஸ், கடைசி பாயிண்ட்டு. இந்த நிலம்பூர் அப்படிங்கிறது ஊட்டிக்கு போகிறதுக்கான அடிவார பகுதியாக இருக்கிறது. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி மேட்டுப்பாளையமோ, மேட்டுப்பாளையத்துக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது மலை ரயில் மூலமாக தான் இயக்கப்படுகிறது. அதே மாதிரி நிலம்பூர் ரோடுக்கு அப்புறம் ஒரு ரயில் கூட இயங்காது, ஏன்னா ட்ராக் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இந்த ரயிலை பயன்படுத்தி நாகர்கோவிலிருந்து நிலம்பூர் ரோடு ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. நிச்சயமாக அந்த அழகான தேக்கு மரங்களை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம நாகர்கோவிலிருந்து நிலம்பூர் வரைக்குமான இந்த ரயில் பயணம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்கும். நிச்சயமாக அந்த ரூட்டில் போகிறது அப்படிங்கிறது இரவு நேரங்களில் போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் மறுநாள் காலையில் தான் போய் சேருது. அந்த காலையில் தான் சூப்பரான காட்சி இருக்குது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.